ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி நான்கள் பாலபேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் த்ரீ ஆட்சித் துறையோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஓகேவா இந்தியாவின் உண்மையான ஆட்சியாளர் அரசின் அரசமைப்பு தலைவர் மாநில தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைமை வகித்தார் அரசாங்கத்தை உருவாக்குகின்ற பெரும்பான்மை கட்சியின் தலைவர் ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற வந்து அரசின் அரசமைப்பு தலைவர் அப்போ இந்தியாவின் உண்மையான ஆட்சியாளர் அப்படின்ட்டு வந்து கேட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இந்தியாவின் உண்மையான ஆட்சியாளர் வந்து யார் பிரதமர் மாநில தலைவராகவும் அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் வகிப்பவர் வந்து யார்னா முதலமைச்சர் அரசாங்கத்தை உருவாக்குகின்ற பெரும்பான்மை கட்சியின் தலைவர் அரசாங்கத்தை உருவாக்குகின்ற பெரும்பான்மை கட்சியின் தலைவர் வந்து முதலமைச்சராக இருப்பார் அல்லது பிரதமராக வந்து இருப்பார் ஓகேவா ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டீடைல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேள்வியோடய ஆன்சர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா அரசின் அரசமைப்பு தலைவர் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன் ஓகேவா எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் இந்தியாவின் தலைமை நீதிபதியின் உத்தரவின் பேரில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் கூட்டாக தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் மூலம் ஓகேவா இரண்டாவது கேள்விக்கான சரியான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் ஓகேவா நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் வந்து இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி காலத்தை வந்து நீக்க வந்து முடியும் ஓகேவா ஸோ நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் அடுத்த மூன்றாவது கேள்வி குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் ஓகேயா குடியரசுத் தலைவர் வகிக்காமல் மீதம் விட்டு சென்ற பதவி காலம் வரை அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் அதிகபட்சமாக ஒரு வருடங்கள் அதிகபட்சமாக மூன்று வருடங்கள் இதற்கான சரியான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் வந்து அதிகபட்சமாக வந்து ஆறு மாதம் வந்து பதவியில் வந்து இருக்கலாம் அடுத்த நான்காவது கேள்வி குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் ஓகேவா குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் நான்காவது கேள்விக்கான ஆன்சர் குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்றம் வந்து முடிவு வந்து செய்கிறது அடுத்தது கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் 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 மேற்கு கண்ட அனைவரும் ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் கேபினெட் அமைச்சரவையில் வந்து கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் வந்து உறுப்பினர்களாக உள்ளனர் அடுத்த ஆறாவது கேள்வி குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையிலான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் குடியரசு துணைத் தலைவர் சரியான ஆன்சர் வந்து பிரதமர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வந்து பாலமாக வந்து பிரதமர் வந்து செயல்படுகிறார் அடுத்த கேள்வி மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் மக்களவையில் ஐநூற்றம்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவையில் வந்து எத்தனை உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர் வரைக்கும் இருந்துக்கலாம் ஆனால் தற்போது வந்து ஐநூற்றி நாற்பத்தைந்து வந்து உறுப்பினர்கள் வந்து இருக்கிறார்கள் இதே கேள்வியில் மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருந்தால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஓகேவா சோ இது மக் மக்களவில் எத்தனை உறுப்பினர்கள் கேட்டதுனால ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மக்களவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருந்தா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஓகே அடுத்தது பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் பாதுகாப்பு அமைச்சர் இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் மேற்கின்ற எதுவும் இல்லை எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அடுத்து மாநிலங்களவையை தலைமை வகுத்து நடத்துபவர் யார் மக்களவை சபாநாயகர் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவர் தலைமை அலுவலர் ஒன்பதாவது கேள்வி மாநிலங்களவையை வந்து தலைமை வகுத்து நடத்துபவர் வந்து குடியரசு துணைத் தலைவர் அடுத்து மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது அதே இது மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற ஆப்ஷனில் இருந்தாலும் சரி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் வந்து மொத்தமாக வந்து இருக்கலாம் ஆனால் தற்போது வந்து இரநூத்தி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க ஸோ மாநிலங்களவையில் தற்போது உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டால் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓகே கொஸ்டினை பொறுத்தும் ஆப்ஷனை பொறுத்தும் ஒரு சில ஆன்சர் வந்து மாறும் அடுத்தது இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை ஒரு தாழ்ந்த நிலை உயர்ந்த நிலை மாநிலவைக்கு சமமான நிலை மேற்கண்ட எதுவும் இல்லை பதினோராது கொஸ்டின்கு ஆன்சர் இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை வந்து ஒரு உயர்ந்த நிலை அடுத்த பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை தேசிய அவசர நிலை அரசமைப்பு இயந்திரம் செயல்படாத போது அறிவிக்கப்படும் அவசர நிலை நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை அனைத்து அனைத்தும் சம எண்ணிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளன ஏவா பன்னெண்டாவது கேள்வி பின்வரும் அவசர நிலைகளில் இதுவரை நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை வந்து அறிவிக்கவில்லை ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வந்து அறிவிக்கவில்லை ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி டூ நேஷனல் எமர்ஜென்சி வந்து இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டேட் எமர்ஜென்சியும் நடைமுறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி நிதி நெருக்கடினால் உண்டாகும் அவசரங்களை வந்து இதுவரைக்கும் வந்து அறிவிக்கப்படவில்லை அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஓய்வு பெற்றவர்கள் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் நாட்டிற்கு தகுதி வாய்ந்த சேவையை செய்தவர்கள் கலை இலக்கியம் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்கள் ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் வந்து கலை இலக்கியம் சமூக சேவையிலிருந்து பனிரெண்டு பேர் வந்து மாநிலங்களவையில் வந்து நியமனம் வந்து செய்கிறார் அடுத்த பிரதமர் எதன் தலைவர் ஓகேவா பிரதமர் எதன் தலைவர் ஓகே பிரதமர் அரசு அரசாங்கம் அரசு மற்றும் அரசாங்கம் அரசுக்கும் அல்ல அரசாங்கத்திற்கும் அல்ல சரியான வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து எனது அரசாங்கத்தோட தலைவர் ஆப்ஷன் பி அரசாங்கத்தோட தலைவர் ஓகேவா ஆப்ஷன் பி அரசாங்கத்தின் தலைவர் அடுத்தது லாஸ்ட்டு புக் பேக்கு அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டு பொறுப்பாகிறார்கள் மக்களவை மாநிலங்களவை மக்களவை மற்றும் மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவை மற்றும் குடியரசுத் தலைவர் அமைச்சரவை உறுப்பினர்கள் வந்து மக்களவைக்கு வந்து கூட்டு பொறுப்பாகிறார்கள் ஆப்ஷன் ஏ மக்களவை அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஓகேவா நான் இதை வந்து இன்னொரு டைம் வந்து ஆன்சர் மட்டும் ஸ்பீடாக வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ரீச் ரீ ரீ கரெக்ஷன் அண்ட் ரீசெக் வந்து பண்ணிக்கோங்க ரிவிஷனும் பண்ணிக்கோங்க இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் வந்து யார் அரசமைப்பின் தலைவர் ஓகேவா அரசின் அரசமைப்பு தலைவர் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவர் வந்து எவ்வாறு வந்து நீக்கம் வந்து செய்வாங்கன்னா நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் குடியரசுத் தலைவர் மரணம் போது துணை குடியரசுத் தலைவர் வந்து அதிகபட்சமாக வந்து ஆறு மாதங்கள் வந்து பதவியில் வந்து இருக்கலாம் ஆப்ஷன் பி அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் அடுத்தது இந்திய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக வந்து நாடாளுமன்றம் வந்து முடிவு வந்து செய்கிறது கேபினெட் அமைச்சரில் வந்து கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் வந்து இருப்பார்கள் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையிலிருந்து பாலம் வந்து பிரதமர் அடுத்த மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் எத்தனை உறுப்பினர்கள்னால் தற்போது வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் வந்து இருக்கிறார்கள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி வந்து இந்திய குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை தலைமை வகித்து நடத்துவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவின் நிலை உயர்ந்த நிலை பின்வரும் அரசு நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை எதுனா நிதி நெருக்கடி நிலை வந்து இதுவரைக்கு அறிவிக்கப்படவில்லை ஆப்ஷன் பி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் வந்து கலை இலக்கியம் சமூக சேவை போன்றவற்றில் இருந்து பனிரெண்டு பேரை வந்து தேர்வு செய்கிறார்கள் பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை உறுப்பினர்கள் எங்கே கூட்டு பொறுப்பேற்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மக்களவை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை Thank <sharp inhale> you. <sharp inhale>